Hi children, hi friends, welcome to CAMS Kalvi channel. In this video, we will talk about the 5th standard, L3, term 1. That is, padam inge, palamoli enge, urai nadai. Book pack exercise, talk about the video. Madhipide, sariyana sollai, therivu seidhi eludhuga. ஒன்று மரப்பொந்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரம் கூட்டல் பொந்து இரண்டு அக்கறை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் கரை மூன்று சூறை கூட்டல் காற்று இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சூறை காற்று நான்கு கண் கூட்டல் இமைக்கும் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கண்ணிமைக்கும் ஐந்து அமர்ந்து கூட்டல் இருந்த இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அமர்ந்திருந்த ஆ கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக ஆ மணியோசை மணி குட்டல் ஓசை ஆ தேனிசை தேன் குட்டல் இசை ஈ பொருத்தமான சொல்லை கொண்டு பழமொழியை நிறைவு செய்க யானைக்கும் அடி சறுக்கும் விளையும் பயிர் முளையிலே தெரியும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டே ஆழம் தெரியாமல் காலை விடாதே ஈ சொல்லை இடம் மாற்றி பழமொழியை கண்டுபிடிக்க ஒன்று உழுவதை அகல விட உழு ஆள அகல உழுவதை விட ஆள உழு இரண்டு வளையாதது வளையாது ஐம்பதில் ஐந்தில் ஐந்தில் வளையாது ஐம்பதில் சாரிமா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது மூன்று மிஞ்சினால் அளவுக்கு நஞ்சி அமிழ்தமும் அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சி நான்கு சுற்றம் பார்க்கின் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை ஐந்து இளமையில் சோம்பல் முதுமையில் வருத்தம் வினாக்களுக்கு விடையளிக்க ஒன்று பழமொழி என்பது யாது நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள் பழமொழி ஆகும் இரண்டு விடுகதை என்றால் என்ன ஒன்று அல்லது இரண்டு வரிகளில் ஒரு பொருளை மறைத்து விவரித்து கொடுக்கப்படும் ஒரு புதிர் விடுகதை ஆகும் மூன்று கிளியை பழமொழி கிளி என அழைக்க காரணம் என்ன மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை மரப்பொந்திலிருந்து எடுத்து காட்டும் அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும் அதனால் அதை பழமொழி கிளி என்று அழைக்கின்றனர் நான்கு இப்பாடத்தில் நீ அறிந்து கொண்ட பழமொழிகளை பட்டியலிடுக ஒன்று யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே இரண்டு இக்கரைக்கு அக்கரை பச்சை மூன்று ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் நான்கு ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி
ஐந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். ஆறு அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். ஒன்று சிந்தனை வினா கிளியைப் போல் நீ பழமொழி கூறுவதாயிருந்தால் என்ன பழமொழிக்கு என்ன பழமொழி வந்து நம்ப சொல்லுவனா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் சில்ட்ரன், இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. நம்ம வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.